Hi friends, welcome to MSP exam portal. In the video, we will talk about group 1, group 2, group 4, all the aptitude sums. So, particularly, group 1 preliminary 2017 question. We will talk about the sum. Minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3. In the beginning, we will talk about the beach. We will talk about the beach. So, beach is the formula. L minus S அப்படின தி ஃபார்முலா லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இல்ல லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படினா 3 சோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன அப்படினா மைனஸ் 3 அப்போ 3 plus 3 6 அதாவது மைனஸ் பொறுத்த வரைக்கும் எது வந்து அதிகமா இருக்கோ அதான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படினு எடுத்துக்கணும் அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 ல வந்து எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படினா மைனஸ் 3 அப்படிங்கிறது அடுத்து பீச் கெழு கேட்டிருக்காங்க Beach kedu appadina l minus s divided by l plus s abingiradhu da formula l minus s nam enna pannitom appadina kandupidichitom l minus x evlavu 6 adhu l plus s abingiradhu 3 minus 3 I mean varum appo 6 divided by 0 anything divided by 0 abingiradhu vandu enna appadina infinity appo answer enna appadina 6, infinity abingiradhu da idanoda answer adhu second sum 12, 17, 5, 8, 13, 6, 9 என்ற விவரங்களின் இடைநிலை அளவு என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. நாம எடுத்தோனே என்ன பண்ணிடுவோம் அப்படினா இடைநிலை அளவு அப்படிங்கறப்போ 8 அப்படினு எழுதிடுவோம் அப்படி எழுத கூடாது. எப்பயுமே இடைநிலை அளவு என்ன அப்படினு கேட்டாங்கனா கொடுத்திருக்க நம்பரை நாம ஏறு வரிசையில எழுதணும். அப்ப ஏறு வரிசையில எழுதுனீங்க அப்படினா 5, 6, 8, 9, 12, 13, 17 அப்படினு இருக்கு. அப்போ இதுல வந்து நம்ம இடைநிலை அளவு என்ன அப்படின்னா 9 அப்படிங்கிறது தான் இடைநிலை அளவு சரியா அப்படி இல்லை நம்ம டைரக்டாகவே 9 அப்படின்னு எழுதிடலாம் அப்படி இல்லை நம்ம வந்து ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போடணும் அப்படின்னா ஒற்றைப்படை இந்த மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்போ 7 நம்பர் இருக்கு இப்போ ஒற்றைப்படை என்ன இருந்தது அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n plus 1 divided by 2 இப்போ 7 plus 1 divided by 2 8 by 2 4 அப்போ இந்த இப்போ கொடுத்துருக்க நம்பர்ல எது நாலாவது நம்பர் அப்படின்னு பாருங்க 9 அப்படிங்கிறதா நாலாவது நம்பர் அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 9 உங்களுக்கு வந்து ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்படி போடலாம் இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து மூணாவது சம்மு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் எனில் 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 42 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க அடுத்தடுத்த நம்பர் தான் உங்களுக்கு ஈக்குவல் தான் வந்திருக்கு அடுத்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க இங்கே 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 7 ஸ்கொயராக வந்திருக்கு இங்கே 12 ஸ்கொயர் இங்கே வந்து 13 ஸ்கொயர் அப்போது இங்கே என்ன வரும் 42 ஸ்கொயர் ஈக்குவல் டு 43 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் இல்லையா அப்போ ஆன்சர் என்ன 43 இப்போ அடுத்த சம் பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவர் மற்றும் மாணவிகளின் விகிதம் 4:5 என உள்ளது மாணவர்களுடைய எண்ணிக்கை 24 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அப்போது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4:5 விகிதம் உங்களுக்கு மாணவரோட எண்ணிக்கை 24 கொடுத்துட்டாங்க அப்போது 6 எந்த வேல்யூவால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 24 வருது 6 சேம் அதே நம்பரால் இந்த பக்கமும் மல்டிபிள் பண்ணுங்கள் இப்போ 24:30 அப்போ மாணவிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 30 அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து அஞ்சாவது சம்மு 8 மாமரங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளது ஒவ்வொரு மரத்திற்கும் இடையே உள்ள தூரம் 3 மீட்டர் எனில் முதலாவது மற்றும் 8வது மரத்திற்கு இடையே உள்ள தூரம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இப்போ நம்ம எத்தனை மரங்கள் கொடுத்துருக்காங்க 8 4 5 6 7 8 8 எப்படி இருக்குது அப்படின்னா நேர்கோட்டில் இருக்குது இதை 8வது இருக்கிற டிஸ்டன்ஸு நமக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 3 3 சரியா
அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு 7 x 3 என்ன அப்படின்னா 21 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.